பார்டர் தாண்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்குது திரும்ப ரோடு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங் சொல்கிறது வந்து நம்மளுடைய இட்டாலி ஃப்ரான்ஸ் அந்த இடத்துல சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஎல்சி பேக் வாங்கினதுக்கப்புறம் ரோடு செம்மையாக டிஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரோமார்ட் போட்டதுக்கப்புறம் ரோடு ஒன்றும் செம்மையாக டிஃபர் ஆகுது. இந்த மாதிரி நம்ம நார்த் சைடு வர 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 ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரோடு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஓகே பார்டர் செக்கு இங்கே நின்று நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஓகே என்ட்ரி கொடுத்துடலாம். செக்கிங் யுவர் டாக்குமெண்ட் ப்ளீஸ் வெயிட். ஓகே டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறாங்க. பார்டர் செக் பாயிண்ட் ஓகே பார்டர்லாம் செக் பண்ணிட்டாங்க. நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. சூப்பர். நம்ம 30 கிலோமீட்டர் தான் போனோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து இப்போ ரஷ்யாக்குள்ளே என்டர் ஆகிறோம். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எந்த சிட்டிலேயும் நம்ம எந்த ஒரு கண்ட்ரிலையும் நம்ம இது பண்ணும்போது பார்டர் செக் பாயிண்ட் வராது. ரஷ்யாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் பார்டர் செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் நிற்குது. மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. செக் பாயிண்ட் இல்லையா? ஆமாம். ஓகே நம்ம போகலாம். நம்மளை தான் கூப்பிட்றாங்க போல நினச்சேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ஸ் பாருங்கள். ரஷ்யாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பார்டர் செக் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே எல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஏன் போகிறானுங்க? அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோடு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்தியா தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃபிகல்ட்டியான இடம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பட் வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ரஷ்யா வந்து ஒருத்தருமே வந்து சென்ஸாக ஓட்ட மாட்டாங்க வண்டியை அப்படின்றாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் நான் பார்த்த யூடியூப் வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கேமுக்காக வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகுமா. கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன் அந்த டர்னில். நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கேமுக்காக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுமா. அதனால வந்து ரஷ்யான்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ரோடுன்றாங்க. மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட் கைஸ். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி இருக்கும். அவங்க வந்து நம்மளுடைய அதாவது எதுக்கு இத்தனை செக் பாயிண்ட்னா ரோடுண்ணா எவ்வளோ கேவலமாக இருக்குது. எதுக்கு இத்தனை செக் பாயிண்ட்னா அங்கே செக் பண்ணாங்களே அவங்க வந்து அதுக்குள்ளே இந்த வண்டி நம்பர்லாம் அனுப்பிச்சிடுவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அந் நம்ம வண்டி நம்பரை செக் பண்ணிவிட்டு இவங்க அனுப்புவாங்க. நல்லது தான், இந்த மாதிரி செக் பண்ணுறது தப்பு கிடையாது. வா இந்த ரோடே வந்து செமையா இருக்கு. அப்படியே ரிடாக்டர் போட்டு அப்படியே பொறுமையா இறங்கிடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பிரேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து இதில் இறக்கத்தில். ஏன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து கார் கிடையாது. காருக்கே வந்து அடிக்கடிக்கு நம்ம பிரேக் யூஸ் பண்ணால் பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இன்னும் 315 கிலோமீட்டர் இருக்கா? எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது?
2,146 kilometers இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அந்த அந்த நம்ம அந்த குவாரிலேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் யோலோ ஆயிடுச்சுன்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு பார்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யோலோ டைம் இருக்குன்றத பொறுத்து தான். வாவ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோடு செம டேமேஜாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். எத்தனை செக் போஸ்ட்டு பா, மழை பெஞ்சா இங்கே வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 40 kilometers ஓகே, இங்க ஒரு செக் பாயிண்ட் தான், ஆனால் யாரும் இது பண்ணல பா. எத்தனை செக் பாயிண்டியா, இருபதுல எப்படா போறது? இன்னொன்னமோ பண்றானுங்க கைஸ் இந்த ரஷ்யா. ரஷ்யாக்குள்ள உள்ள போறதுக்கு டைம் ஆகுது நமக்கு. 20 speed limit எப்படா போக முடியும்? எல்லாமே ரஷ்யன்ஸ் போர்டர் இருக்கு. சத்தியமா ரஷ்யாவில் நமக்கு படிக்கவும் தெரியாது. எது வந்தாலும் நம்ம சாட் நேவ் தான், சேட்டலைட் நேவிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால போக முடியாது. எவ்வளோ தூரத்தில் இந்த 20 kilometers செவன்டி கிலோமீட்டர் ஏதோ ரீசன் இருக்கும். 20 kilometers நான் அந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் வச்சிருக்கேன், ஏன்னா பார்டர் செக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. செமையான ஒரு செக்கிங் பண்ணுறானுங்க. ஸ்பீட் லிமிட்டு அதை நான் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். மறுபடியும் ஒரு செக் பாயிண்டா, அடா பாவிகளா. கைஸ் இங்கே இதான் லாஸ்ட் செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன், ஆனால் எத்தனை செக் பாயிண்ட் பாருங்களேன் ரஷ்யாவுக்கு. அவ்வளோ மேலே மற்ற நாட்டுக்காரங்க மேலே ரஷ்யனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஓகே, என்ட்ரு கொடுப்போம். திருப்பி செக் பண்ணுவாங்க என்னோடய டாக்குமெண்ட்ஸை. நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு 4th gear வந்துட்டு ரெடியாக இருப்போம். ஆமாம், செக் பண்ணிட்டாங்களா? வா, நம்ம போகிற சிட்டி 190 kilometers. ரஷ்யாவில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ரோடு வந்து எப்படி இருக்கு, எத்தனை செக் பாயிண்ட்ஸு, சீனரி எல்லாமே செம்ம டிஃப்ரென்ஸு. ப்ரோமாட்ஸ் டீம் உண்மையாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள், உண்மையாகவே பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரி சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக எஸ்சிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி ரோடு அதெல்லாம் வந்து வைக்கணும் ஒரு டிஎல்சியும். ஏன்னா உண்மையான ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்குது. இவங்களும் அதை வந்து ரெடி பண்ணணும் நம்ம அடுத்தடுத்த டிஎல்சியில் ப்ரோமாட்ஸ் மாதிரி. ஸ்பீடு வந்து நம்மளுடைய இதில் போட்டுடுறானுங்க, ரோட்லேயே போட்டுடுறாங்க.
ஸோ அது வரைக்கும் சூப்பர். எனக்கு இந்த இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சீனரி தான், செம்ம டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, யூரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாடும் போது அந்த சைடு யூரோப் ஃப்ரான்ஸ்லாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த மேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. 60 ஸ்பீட் லிமிட்டு. ஒரு செக் பாயிண்ட்ல எஸ்கேப் ஆனாலும் இத்தனை செக் பாயிண்ட்ல வந்து அவனால எஸ்கேப் ஆகுற சான்ஸே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த கேமில் எனக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹைவே இருக்கான்னு தெரியல, இருக்கும் பட் நான் இது வரைக்கும் ஹைவேல டிரைவ் பண்ணதே இல்லை ரஷ்யன்ஸ் ஹைவேல. நம்ம 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுனால ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை செக் பாயிண்ட்டு எல்லாத்தையும் நின்று போகிறதா இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஏதோ ஜங்ஷன் ஒன்று வருது, நம்ம வந்து ரைட் எடுக்கணுமா, ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாதான். போர்டு போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும், நம்ம போகிற ரோடு எது நம்ம கரெக்டாக போகிறோமான்றது ஈஸியாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்ட் ஆஃப் த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரக் டிரைவிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன தான் ரோடு டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் இவங்களால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும், ஜாப்ஸ்லாம் பண்ணி அவங்களுடைய கூட்ஸ்லாம் டெலிவர் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் அந்த இதில் பண்ணலன்னா, அந்த கஷ்டமான அந்த ரோட்டில் போயிட்டு நான் போயிட்டு அந்த ஜல்லியில் நான் இப்போ எடுத்துகிட்டு வரலன்னா வேறு யாரும்
பண்ண முடியாது. ஸோ ட்ரக் டிரைவிங்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இப்போ பார்ட் ஆஃப் த ஏரியாவில். ரோடெல்லாம் செமையாக போட்டுச்சுக்கானுங்க. ஓட்டும்போது ரொம்ப சில நேரத்தில் இந்தியன் ரோட்டில் ஓட்டுற மாதிரியே இருக்குது. இந்தியன் ரோட்டில் தான் இந்த மாதிரி மேடு பள்ளம்லாம் வச்சுட்டு ரோடு இருக்கும். ரஷ்யாவில் அப்படி தான் இருக்கும் போல இருக்கேன். ஆனால் ரஷ்யா பரவாயில்ல இந்தியா கம்பேர் பண்ணும்போது. ஹெலிகாப்டர் ஸ்பீட் லிமிட் 60. இது பாருங்க போலீஸ். ஆனால் போலீஸ் மறைஞ்சு மறைஞ்சு போறாரு. நிறைய பேர் ரோட்ல இருக்காங்க. ஓகே, இந்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா 11th கீர் தான் பர்ஃபெக்டான கீர். பாருங்க நிக்காம கொள்ளாம அப்படியே வந்துட்டே இருக்கான். சமையல இறக்கும். ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து லாரி ஓட்டுறவங்க ட்ரக் ஓட்டுறவங்க வந்து ரிட்டையர்ட்லாம் அவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என்ன, நான் இந்த யூரோ ட்ரக் சிமிட்டரும் சரி அமெரிக்கன் ட்ரக் சிமிட்டரும் சரி நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது மோஸ்ட்லி பிரேக் அழுத்த மாட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிட்டார்டு இன்ஜின் பிரேக் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து யூஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற ட்ரக்குக்கு லாரிக்கு வந்து இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் வந்து இதே மாதிரி தான் சமையான இறக்கும். அவங்களுக்கும் இதே மாதிரி தானே இருக்கும். அவங்களுக்கும் பிரேக் அழுத்தினா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும். அவங்க மட்டும் எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல, சர்ச் பண்ணி பார்க்கணும். எனக்கு திடீர்னு இப்போ தோணுச்சு. ஏன்னா அடிக்கடி நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு இந்த மாதிரி ரிட்டார்டர்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வா, ஏதோ பெரிய சிட்டிக்கு வந்திருக்கோம்பா. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டோமா? ஆமாம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உஷாராக போனோம். பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி போல இருக்கு. எடுத்த உடனே ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கு. ரியல் லைஃப்ல இந்த இடத்துக்குலாம் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பட் அட்லீஸ்ட் கேம்லயாவது இந்த மாதிரி பாக்குறோமே. எதிர்க்கிற பில்டிங் பாருங்க எவ்வளவு ரியலா இருக்கு. ஓகே, ரைட்ல போனோம். வந்தாச்சு முர்க் மார்க்ஸ். ஆக்சுவலா பேரெல்லாம் வந்து நமக்கு வாயில வராது, சத்தியமா வராது வாயில. உண்மையாவே வேற லெவல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. என்னமோ எனக்கு வந்து உண்மையாவே வந்து ஏதோ சிட்டிக்கு வந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சிட்டி அவ்வளோ லைவ்லியா இருக்கு. எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க பாருங்க கைஸ். ஆஹா, கார் இடிச்சிச்சு. என்னாச்சு?
நான் ஏழு நாளில் தானே போயிட்டு இருக்கேன். ஏய் என்னாச்சும் தெரியல, வந்து என் தப்பா இல்லை அவன் தப்பா தெரியல, மேபி என் தப்பா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க லைனில் போயிட்டேன்னா கொஞ்சம் இடிச்சு அவங்க லைனில் போய் இடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா ஒழுங்காக வந்தோமேன்னு பார்த்தேன். நான் இதுக்குள்ளே போகணுமா? என்னடா டெலிவரி பண்ணலாம் பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க. ஓகே இதுக்குள்ளே இருக்குது நம்மளுடைய டெலிவரி பாயிண்ட். வாவ் கைஸ், ஆக்சுவலாக வந்த டிரைவ்லேயே எனக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் ஓட்டின டிரைவ்லேயே யூரோட்ரக் சிமுலேட்டரில் இப்போ போன டிரைவ் தான் எனக்கு என்னமோ உண்மையாகவே ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 30 likes கொடுங்க. நம்ம ப்ரோமாட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து ப்ரோமாட் இருக்காது, நம்ம வந்து 1.39 அப்டேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். யூரோட்ரக் சிமுலேட்டர் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எபிசோடில் மேபி ப்ரோமாட்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்குள்ளே ப்ரோமாட்ஸ் வந்து அடுத்த அப்டேட் விட்டுட்டாங்கன்னா 1.39 அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஒரு அப்டேட் விட்டுட்டாங்கன்னா நம்ம ப்ரோமாட் வச்சு ஈஸியாக விளையாடலாம். ஏன்னா ப்ரோமாட் சான்ஸே இல்லை. யூரோ ட்ரக் சிமுலேட்டர் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. கொஞ்ச நாளாக அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரையும் நான் விளையாடுறது விட்டுட்டேன், யூரோ ட்ரக் சிமுலேட்டர் தான் விளையாடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல எனக்கு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் தான் இன்ட்ரெஸ்ட்டு. சத்தியமாக இப்போ எனக்கு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே மொக்க போடாமல் நம்மளுடைய டெலிவரி பண்ணிடலாம், நம்மளுடைய ஜாபை ஃபினிஷ் பண்ணிடலாம். இது சின்ன ட்ரெய்லரு, டக்குன்னு திரும்பும். லைட்டாக திரும்பினாலே வந்து பயமாக திரும்பிடும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள போ பார்த்தீங்களா, லைட்டாக திரும்பணுன்ட்டு லைட்டாக திருப்பினாலுமே பயங்கரமாக தெரிஞ்சுடுது ட்ரெய்லரு. கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். ஓகே நம்ம என்னமோ நம்ம ட்ரக்கு சைடாக இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ட்ரக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே டெலிவரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஜாப் தான், 8 hours வந்துட்டோம். நமக்கு வந்து அந்த டைம் எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டிஃபிகல்ட்டியான அந்த ரோட்டில் தான் இருக்கும். ஸோ ஓகே ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஃபியூயல் கன்சியூம்டு வந்து 151, பரவாயில்ல சூப்பர். ஆக்சுவலாக நம்ம மேடு பள்ளத்துக்கு 300 வந்துருக்கணும்னு நினச்சேன், பரவாயில்ல. ஓகே லெவல் 18 ரீச் ஆக போகிறோம். ஓகே கைஸ் வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு வீடியோ என் பண்ணிடலாம். ஸோ கைஸ் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த இந்த ஜேர்னி சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஜேர்னி. நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோமோட் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம 1.39 அப்டேட் பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் சொல்கிறதா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களாரையும் அடுத்த எபிசோடில் பார்க்குற அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.